வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஏவம் பரம்பரா ப்ராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹ சகாலே நேஹ மஹதா யோகோ நஷ்ட பரந்தப. பரம்பரா பிராப்தம் இமம் பரம்பரா பிராப்தம், பரஸ்மாத் பரஸ்மாத் பரஹ, அப்படியே மேலேருந்து கீழே வர வர இந்த இதை வந்து கடைப்பிடித்து இதை இன்னும் பண்படுத்தி எப்படி கல்லில் நடக்க நடக்க இந்த கல் தேஞ்சு நல்லா வழவழன்னு ஆறுதோ அது மாதிரி இதையும் காலங்காலமாக கடைப்பிடிச்சு அந்த கடைப்பிடிக்கிற தன்மையினாலேயே ஒரு சக்தி உருவாகிடுது. இதெல்லாம் மறுக்க முடியாது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவருக்கு இவ்வளவு இருக்கும்னா இந்த ஸ்பிரிச்சுவல் சாதனைகளுக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை யாரால் வர்ணிக்க முடியும்? அது அவங்கவுங்களுக்கு அந்த ஸ்ரத்தையோடு பண்ணணும். இதெல்லாம் இருக்காதுன்னு நினச்சிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? ஒரு காலத்தில் இதெல்லாம் இருக்கும்னு யாராக நினச்சானா? இப்படி எல்லாம் ஃபோனை தூக்கி நிறைய போகிறான்னு எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் நிறைய பேர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ தானே இது 2000க்கு அப்புறம் தானே இதெல்லாம் 2000 2005க்கு அப்புறம் தானே இதெல்லாம் வந்து வரிசையாக ஒன்று ஒன்றா வந்து வந்து வந்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நம்ம லீவ் பண்ணலையா? பரம்பரா பிராப்தம் இன்றைக்கும் கீதை படிக்கிறோம். எப்போ கீதை வந்தது யாருக்கு தெரியும்? இன்றைக்கும் கீதை பயனுள்ளதாக இருக்க போய் தானே படிக்கிறோம். எழுதினவர் யாரோ எங்கே என்ன எதுவோ எந்த ஏட்டுச்சோடியில் இருந்ததோ எப்படி எடுத்தாங்களோ எப்படி இதை கொண்டு வந்தாங்களோ எப்படி சொல்லி கொடுத்துட்டுருந்தாங்களோ எப்படி தெரியும்? ஒருத்தன் வந்து பிசிங்கிறான், ஒருத்தன் வந்து இதுங்கிறான், ஆளாளுக்கு ஒன்று சொல்லின்னு இருக்கான். இப்போ கடைசியில் இன்னொருத்தன் வந்தான் எங்கள் மதத்தை சேர்ந்து தான் அதுன்னுட்டான், ஒரே வம்பு இல்லை அப்படின்னு விட்டான். கிருஷ்ணர் வேறு கிறிஸ்து வேறு கிடையாது அப்படின்னு சொல்லி அது முதல்ல நம்ம சொல்லிகிட்டு இருந்தாங்க, நம்ம ஆளில் சில பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் விட்டான் பாவம், பரவாயில்ல போயிட்டு போட்டோம். எப்படியோ எல்லோரும் நிம்மதியாக இருந்தால் சரி. ஆனால் இது வந்து தேவையில்லாத ஒரு வேலை, அனாவசிய வேலை. யார் சொன்னால் என்ன, எல்லாருக்கும் நிம்மதி வேணும். அதனால் வந்து பரவாயில்ல நீ ஓ மதத்துக்கு போட்டாலும் போட்டுக்கோன்னு சொல்கிறதுக்கு நமக்கு மனசு வரமாட்டேங்கிறது. ஏன்னா இந்த அக்கிரமெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணி இந்த சாஸ்திரத்தை சொன்னால் அந்த சாஸ்திரம் உருப்பிடுமா? சாஸ்திரத்தை பொல்யூட் பண்ணக்கூடாது, சாஸ்திரத்தினுடைய தூய்மையை கெடுக்கக்கூடாது. சாஸ்திரம் வந்து ஒரு சக்தி வாய்ந்தது, அதனுடைய மகிமையை புரிஞ்சுக்கிட்டால் தான் தெரியும். சாஸ்திர கிருப்பைன்னே ஒன்று இருக்குது. சாஸ்திரம் இதை நான் படிக்கிற போது நான் இதை அப்படியே தொட்டு நமஸ்காரம் பண்ணி அம்மா தாயே சொன்னால் அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. இருக்கட்டும். இமம் பரம்பரா இமம் யோகம்னு அர்த்தம். இந்த யோகத்தை பரம்பரா பிராப்தம் இமம் யோகம், பரம்பரை பரம்பரையாக கிடைச்ச இந்த ஞானத்தை, ஆக மனதை தூய்மைப்படுத்துகின்ற வழிமுறையை, அறிவு வழிமுறையை, மெய்ப்பொருளை உணரும் வழிமுறையை காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக ஏவம் இவ்வாறு இவ்வாறுன்னு அந்த லோக சங்கிரகார்த்தத்தை வச்சு ராஜரிஷயா விதுகு, ராஜரிஷிகள் அறிந்திருந்தார்கள். ராஜரிஷின்னா என்ன அர்த்தம்? ராஜாவாகவும் ரிஷியாகவும் இருந்தவர்னு அர்த்தம். அறிவாளியாகவும் ஒழுக்கமாகவும் அரசனாகவும் இருக்கிறவன். அதனால்தான் அவனை ராஜாங்கிறதுக்கு வந்து ராஜான்னு சொன்னாலே ஷைனிங்னு அர்த்தம், பிரகாசம்னு அர்த்தம். ராஜ் சம்ராட் விராட் ஸ்வராட் வேதங்கள்லாம் புகழ்கிறது. வேதங்களில் நிறைய மந்திரங்கள் அரசர்களை புகழ்கிறது. க்ஷத்ரஸ்ய ராஜா வருணோதி ராஜா, வேத மந்திரங்களில் நிறைய அரசன் நல்லா இருக்கணுங்கிற ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. அஸ்வமேத யாகம் முழுக்க அரசனை மையமாக வச்சது தானே. ராஜசூய யாகம் அஸ்வமேத யாகம் இந்த மந்திரங்கள்லாம் வேதங்களில் தான் இருக்குது. எல்லாமே நாட்டினுடைய நன்மையை, அரசன் எப்பொழுதும் வீரனாக இருக்க வேண்டும், மன வலிமை மிக்கவனாக இருக்க வேண்டும்னு வாழ்த்துகிறார்கள். அப்புறம் பசுக்கள் எல்லாம் நன்றாக பால் கறக்க வேண்டும், அப்புறம் வந்து
ஆஹாபிரம்மன் பிராமணோ பிரம்மவர்ச்சசி ஜாயதாம் ஆஸ்மின் ராஷ்ட்ரே ராஜன்யிஷவ்யசூரோ மகாரதோ ஜாயதாம் தோக்ரி தேனுரித்யாஹ. அப்புறம் நல்ல செல்வத்தை வரவழைச்சி செல்வத்தை பாதுகாத்து சமூகத்துக்கு வழங்கக்கூடிய சக்தி உள்ளவனாக வைசியன் விளங்க வேண்டும். வேதங்கள் எப்பொழுதும் எங்கும் ஓதப்பட்டு இயற்கையின் ஆற்றல்கள் நன்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படிலாம் இருக்குது. அப்புறம் வந்து மழை அளவாக பெய்யும். நிகாமே நிகாமே ந பர்ஜன்யோ வருஷத்தித்யாக நிகாமே நிகாமே ஹவை தத்ர பர்ஜன்யோ வருஷதி எத்ரைத்தேன யஜ்ஞேன யஜந்தே. இந்த வேள்வியை முறையாக செஞ்சால் மழை அளவாக பெய்யும். நம்பிக்கையோடு பண்ணணும். நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு. என்ன நம்பினா என்ன குறைஞ்சா போயிடுவோம். நம்பி பண்ணி பார்க்கறது உண்மையாக பண்ணி பார்க்கணும். நம்பிக்கையை 100% வைக்கணும். அப்படி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் பண்ணி ஒன்றும் பலிக்கலைன்னா விட்டுடலாம் நம்பிக்கை. ஏன் தப்பு என்ன? இங்கே உலகத்தில் மற்றெல்லாம் நம்ம பண்ணி பெருசாக சார்ஜ் சுட்டமாக்கும். ஒன்றுத்தையும் பண்ணலையே. ஃபலின்யோ நவோஷதய பச்சந்தாமித்யாக ஃபலின்யோ ஹவை தத்ரௌஷதய பச்சந்தே. மரங்கள்லாம் நன்றாக பழுக்கட்டும், காய்களை கொடுக்கட்டும். ஃபலின்யோன ஓஷதய பச்சியந்தாம் யோகக்ஷேமோன கல்பதாமித்யாக. நமக்கு வரவு செலவெல்லாம் சரியாக இருக்கட்டும். கல்பத்தே ஹவை தத்ர பிரஜாபியோ யோகக்ஷேமா. குழந்தைகளும் நிறைய இருக்கட்டும், நல்ல தர்மம் ஓங்கட்டும். ஆ ராஜ ரிஷிஹி விதுஹு. இறை மாட்சின்னே வள்ளுவர் சொன்னார். இறை மாட்சின்னா அரசனுடைய சிறப்புன்னு அர்த்தம், ராஜ மகிமான்னு அர்த்தம். அது இறைவன்னர். என்ன கடவுள் வேறு ராஜா வேறு கிடையாது. நம்மளை காக்கும் கடவுள்னு அவனை பாவனை பண்ணுறோம். அதுவும் அரசனும் மந்திர சக்தியோடு தான் ஆட்சி பண்ணணும். அந்த காலத்தில் அதெல்லாம் நம்பி பண்ணினோம். நம்ம அரசனுக்கும் நல்ல தகுதியெல்லாம் இருக்கணும். அரசன் ஒழுக்கமானவனாக இருக்கணும். அரசன் தர்மத்தில் தினம் அவனுக்கும் அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் உண்டு. அவனும் வேதம் ஓதி ஆகணும். ஆஹ் ராஜா ச ரிஷிச்ச ரிஷிச்ச. ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். பரம்பரை பரம்பரையாக வந்த இந்த ஞானத்தை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். ஆனால் போக போக இந்த ஜனகர் அஸ்வபதி நான் இப்படி கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்குப்பா, நிறைய பேர் விட்டுட்டான், எல்லாம் எங்கேயோ போயிடுது. சஹா இக சங்கர இக இகன்னா இந்த உலகத்தில் மகதா காலேன அயம் யோகா நஷ்டா. ஹே பரந்தப, இதை வச்சு தான் சங்கராச்சாரியர் எழுதியிருக்கார். காலப்போக்கில் மக்களுக்கு ஆசை அதிகமாகி தர்மத்தை விட்டுட்டு அதர்மத்தை பண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்பொழுது பகவான் அவதாரம் பண்ணி மீண்டும் அதை மீண்டும் உபதேசம் பண்ணுகிறார் அப்படின்னு முகவுரையிலே நம்ம படித்தோம். ஆக சஹா சஹா யோகா. ஹே பரந்தப, எதிரிகளை வாட்டுகின்றவனே திரும்ப திரும்ப அடி அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ஹே பரந்தப சஹா யோகா. அந்த யோகமானது மகதா காலேன. மகதா காலேனன்னா சங்கராச்சாரியர் தீர்க்கேன காலேனங்கிறார். நீண்ட காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு ஆசை வந்து அப்படியே லூஸாக போயிடுது. நம்மளே பார்க்குறோம், சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அந்த யாரோ ஒரு பவர்ஃபுல் மகாத்மா இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கிறது. அந்த மகாத்மா போயிட்டாருன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன ஆகுதுன்னா, அங்கே நெக்ஸ்ட்டு வர்றவங்களுக்கு அதோடய கனெக்ஷன் சரியாக இல்லைன்னு சொன்னால் அப்படியே என்ன ஆகிடும்னா தொஞ்சு போயிடும். பெருசாக இருக்கும் அந்த மகாத்மா இருக்கிறவோ இன்ஸ்டிடியூஷனை பார்த்தா பெருசாக கிராண்டாக இருக்கும். அவர் சரியான சக்ஸஸரை கொடுத்து ஒழுங்காக அதை பறவைபடியும் காப்பாற்றி எல்லாம் பண்ணுறதுக்கு அதான் பரம்பரா பிராப்தம். அப்படி சரியாக வரலன்னு சொன்னால் டக்குன்னு போயிடும். எங்கேயோ ஒரு இடத்துல செயின் அருந்துருத்துன்னா அப்புறம் அதை ஒட்ட வைக்கிறது பெரிய வேலை. அதுதான் இங்கே சொல்கிறார். எங்கேயோ அருந்து போயிடுத்து அப்படி ஆகும். அடிக்கடி சொசைட்டியில் இப்படி ஆகிடும். இது ஃபேமிலியாக ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஆர் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அப்படியே என்னென்னா கெட்டியாக பிடிச்சுட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்க. அது மாதிரி இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கணும்.
என்ன பண்ண அதுனா அதுக்காக நிஜமாக ஃபிசிக்கலாக இல்லை. எப்போ பார்த்தாலும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கணும், அன்பாகவும் இருக்கணும் கண்டிப்பாகவும் இருக்கணும். அப்போ தான் தர்மத்தை காப்பாற்ற முடியும். நமக்கே செல்ஃபுக்கே தேவை. நமக்கே கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு எல்லாம் போயிடும், திரும்பவும் பூஸ்ட் பண்ணிக்கணும். இண்டிவிஜுவலுக்கே இந்த ப்ராப்ளம், எல்லாம் சேர்ந்து தானே உலகம். ஆஹா சஹா மகதா காலேன, இங்கே ஆசிரமத்தில் முதல்ல காஃபியே கிடையாது, இந்த ஆசிரமத்தில் காஃபியே கிடையாது, எல்லாம் மால்ட்டு தான், ராகி மால்ட்டு, அப்புறம் வந்து இது கைக்குத்தல் அரிசி இப்படிலாம் இருந்தது ஒரு காலத்தில். எல்லாருமா சேர்ந்து சித்பவான் சுவாமி அந்த டிசிப்ளினில் தான் எல்லாம் வச்சுருந்தார். அது அப்படியே அங்கேருந்து வந்தேன்னா நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன மாற்றி விட்டாங்க எல்லோரும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி, அப்புறம் என்ன காஃபி என்ன டீ என்ன போண்டா என்ன, அப்புறம் ஆசிரமமே என்னென்ன, காலம்பரை கஞ்சி தான் இருந்தது, காலம்பரை கஞ்சி தான் இருந்தது. எங்கே பணம், எங்கே இருக்கிறத வச்சு ஜீவிக்கணும். அதெல்லாம் வச்சுருந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துதான் அது போடு அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஆள் ஆளுக்கு கிச்சன் எண்ணெயை மாற்றுவாங்க, அதை மாற்றுவாங்க, இதை மாற்றுவாங்க, என்ன பண்ணுறது, எதையோ பண்ணி எப்படியோ பகவான் தட்சிணாமூர்த்தி விடாமல் பூஜை நடந்தது ஜபம் நடந்தது, அதுதான் மிச்சம். மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. அது மாதிரி தான் ச காலே நேகமாகத்தா யோகோ நஷ்டா, நஷ்டான்னா இந்த டீச்சிங், இந்த டீச்சிங் வித் ப்ராக்டிஸ். டீச்சிங் வித் ப்ராக்டிஸ் அப்படின்னா என்ன, தர்மானுஷ்டான பூர்வகமான ஞானோபதேசம், அற வாழ்க்கையோடு கூடிய அறம், அறம் அன்பு நிறைந்த வாழ்க்கையோடு கூடிய அறிவு, அறிவும் அறமும் அன்பும் நிறைந்த வாழ்க்கை. காலப்போக்கில் என்னாச்சுன்னா கண்ணுக்கு தெரியாமல் போச்சு. சங்கராச்சாரியர் சொல்கிறார், விச்சின்ன சம்பிரதாயா, இங்கே இல்லை வேற எங்கேயோ பார்த்துருக்க ஞாபகம் இருக்கு, பாருங்க பாஷ்யத்தை படிச்சு விட்றேன். ஏவம் க்ஷத்ரிய பரம்பரா பிராப்தம், க்ஷத்ரிய பரம்பரையில் கிடைச்சதுன்னே சொல்கிறார். பிராப்தம் இமம் ராஜ ரிஷயா, ராஜானஹா ச தே ரிஷயா, அரசர்களாகவும் ரிஷிகளாகவும் இருந்தவர்கள். ரிஷிகினா அறிவாளின்னு அர்த்தம், அறிவு ஒழுக்கம் அன்பு பண்பு எல்லாம் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, இறைமாட்சியில் அதெல்லாம் சேர்ந்து தான், எல்லாம் சேர்ந்து. அதனால தான் வள்ளுவர் இறைமாட்சிக்கு அடுத்தது கல்வின்னர். இறைமாட்சி அதிகாரத்துக்கு அடுத்தது பாருங்கோ கல்வி, அதுக்கு அடுத்தது பாருங்கோ கல்லாமை, அதுக்கப்புறம் பாருங்கோ கேள்வி அறிவுடைமை, அந்த ஆர்டரில் தான் போகும். பெரியாரை துணைக்கோடல் அந்த ஆர்டரில் தான் கொண்டு போவார். இதை படித்தா தமிழ்நாட்டிலே தெரிஞ்சுக்க கூடாதா, விஷயங்கள்லாம் தெரிஞ்சு மக்களுக்கு சொல்லக்கூடாதா பள்ளிக்கூடத்துல எல்லாம், ஏன் மிஸ் தமிழில் தமிழ்நாட்டிலையும் இது காணாமல் போச்சு. சரி, இப்போ கீதையை படிக்கிறவோ இதை கேட்குறோம், தமிழ்நாட்டில் ஏன் திருக்குறள் நெறி வாழ்க்கை முறை காணாமல் போனது, அதர்சனம் கதா. நஷ்டஹாங்கிற பதத்துக்கு சங்கராச்சாரர் அதர்சனம் கதான்னு சொல்லுவார். பார்க்கணும், சஹா யோகா காலேன இக மகதா தீர்க்கேன நஷ்டா விச்சின்ன சம்பிரதாயா, நடுவில் சொல்லி கொடுத்து கடைப்பிடித்து வாழ்ந்து காட்டுற மக்கள் காணாம அறிந்து போய்விட்டார்கள். விச்சின்ன சம்பிரதாயா, இதை நன்றாக வாழ்ந்து காட்டி இந்த அறிவை கொடுக்கின்ற மக்கள் கூட்டம் அருந்து போய்விட்டது, அருந்து போய்விட்டது. சம்ருத்தா ஹே பரந்தப, ஆத்மனா விபக்ஷபூதாக பரஹ உச்சந்தே, பரந்தபாக்கு அர்த்தம் சொல்கிறாருங்க. அதாவது தனக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் பரஹான்னு சொல்லப்படுகிறது. தான் சௌரிய தேஜோ கபஸ்திபிஹி பானுகு இவ தாபயத்தி இது பரந்தபா, இதெல்லாம் தான் டெரிவேஷன் விக்கிரக வாக்கியம். அப்படிப்பட்டவர்களை தன்னுடைய சூரத்தன்மையினால் டாமினேட்டிங் கெப்பாசிட்டினால் சூரியனை மாதிரி எரிக்கிறானாம், தனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவன். இது வந்து புறத்தில் இருக்கிற எதிரிகள் இல்லை, அகத்தில் இருக்கிற எதிரிகளை, அகத்தில் இருக்கும் அறிவு சூரியனால் அகத்தில் இருக்கும் தீயவர்களை சுட்டெரிக்க வேண்டும். பரந்தப சப்தத்துக்கு பாஹ்ய வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் ஃபிசிக்கல் என்ன உடம்புனுடைய பலத்தினால சரீர பலத்தினால மற்றவங்களெல்லாம் அடித்து ஜெயிக்கிறதுங்கிறது வேறு, இங்கே உள்ளுக்குள்ளேயும் அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறார்.
இந்த தேஜகாங்கிற சப்தத்துக்கு டாமினேஷன் அர்த்தம், மேலோங்கி இருக்கணும்னு அர்த்தம். முயற்சியினாலும் மேலோங்கி இருக்கின்ற தன்மையினாலும் சூரியனைப் போல சத்ரு தாபனகா இத்தியர்த்தக, எதிரிகளை வாட்டி எடுப்பவன் என்று பொருள் அப்படின்னு முடிச்சுட்டாருது. சரி, துர்பலானு அஜிதேந்திரியானு பிராப்பிய நஷ்டம் யோகம் இமம் உபலப்ய லோகஞ்ச அபுருஷார்த்த சம்பந்தினம் அப்படி சொல்லி சொல்கிறார். அதாவது மக்கள்லாம் என்ன ஆகிட்டாங்களாம், வலிமை குறைஞ்சவங்களாகிட்டாங்களாம், சென்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலையாம், புலன்களை அடக்க முடியாமல் போனார்கள் மக்கள் அப்படிங்கிறார். அஜிதேந்திரியான், ஜிதேந்திரியான்னா நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸை சென்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, மாஸ்டரி. ஆக பிராப்பிய அவங்கள்ட்ட போயிட்டான் இந்த சாஸ்திரம், அவன் தூக்கி போட்டான் மூலையில் இந்த புஸ்தகத்தை கீதையெல்லாம் கொடுத்தா. அவன் என்ன பண்ணுவான்னா, ஏதோ எங்கள் தாத்தா படித்தானு குப்பை தொட்டியில் போட்டான், எங்கேயோ ரூமில் போட்டான், அதே வேணால் எடுத்துகிட்டு போடனா போட்டுக்க, பழைய பேப்பர் கரெக்டாக போட்டுரும் அப்படின்னு போட்டான். அவங்க தாத்தா எல்லாம் ஃபுட் நோட்ஸ் எல்லாம் எழுதிப்பாவும் எல்லாம் வச்சுருக்கார் அவர். இவனுக்கு என்ன தெரியும், தாத்தா போயாச்சு, அதுக்கப்புறம் அவர் ரூமெல்லாம் பார்த்தான், இருக்கிற ரூபாயெல்லாம் எடுத்துட்டான், பேங்க் புக்கெல்லாம் எடுத்துட்டான், கீதை புஸ்தகத்தை பார்த்தான், தூக்கி குப்பையில் போடுறான்ட்டான். இல்லாட்டி யாரோ அந்த பக்கத்தில் ஒரு மாமா கீதை கீதைன்னு புலமிண்டே இருப்பார், அவர்கிட்ட வேணால் கொடு, நல்ல வேலை அவருக்காக கொடுத்தானே. துர்பலானு அஜிதேந்திரியானு பிராப்பிய, அதாவது ஒழுக்கம் இல்லாதவர்கள், புலன்களை பொறி புலன்களை அடக்க இயலாதவர்கள், வலிமையற்றவர்கள், உடல் வலிமை மன வலிமை அற்றவர்கள், படிக்கும் சக்தி இல்லாதவர்கள், தெளிந்த பகுத்தறிவில்லாதவர்களிடத்தில் இந்த சாஸ்திரம் சேர்ந்து அவர்களை இதை பின்பற்ற முடியாமல் இதை விட்டு விட்டார்கள் அப்படிங்கிறார். காலப்போக்கில் ஜனங்களுக்கு ஆசையெல்லாம் வந்து உடம்பெல்லாம் சக்தி குறைஞ்சி போச்சு, அவங்களுக்கெல்லாம் இதில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த சாஸ்திரம் அப்படியே ஏட்டுச்சோடியிலே இருந்துடுத்து, இல்லாட்டி அதுக்கு முன்னாடி படித்தவங்களோட போயிடுது. ஏன்னா இதை இந்த இதை காப்பாற்றணும்னா, இந்த சாஸ்திரத்தை உள்ளே வச்சு காப்பாற்றணும்னா, இறையருள் ஒழுக்கம் இவைகளால் தான் இது பாதுகாக்க முடியும். வேறு எதனாலையும் இந்த சாஸ்திரத்தை எல்லாம் பாதுகாக்க முடியாது. ஆக இமம் உபலப்ய, இது இல்லாதனால என்னாச்சுன்னா, மக்களெல்லாம் வந்து வாழ்க்கையில் குறிக்கோளே தெரியாமல் அலையிறாங்களாம். அதை பார்த்துட்டு உன்னை ஒரு நிமித்தமாக வச்சு இன்றைக்கி திரும்பவும் டீச் பண்ணேங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். அபுருஷார்த்த சம்பந்தினம், மக்கள் குறிக்கோளே தெரியாமல் அவங்க பேய் மாதிரி அலைஞ்சின்ட்டுருக்கான், பார்த்தேன் சரி இந்த டீச்சிங் இன்றைக்கி ஆரம்பிப்போம், உன்னை வச்சு எத்தனை பேருக்கு ரீச் ஆகிறதோ ஆகட்டும் அப்படின்னு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேங்கிறார்.